ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது மூன் அகாடமி. இந்த தொகுப்புல மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஜியாகிரபியில வந்து பாக்ஸ் கொஸ்டின் 6th to 10th வரைக்கும் இருக்கிற பாக்ஸ் கொஸ்டின் இது வரைக்கும் நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து பாருங்க, அதோடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் ஹிஸ்ட்ரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுக்குறோம். தொடர்ந்து நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டினை வந்து நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? அந்த வரிசையில் வந்து பாருங்க, இப்போ வரலாறுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி வந்து சிந்து சமவெளி நாகரிகம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். ரெண்டு பார்ட்டாக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரேபியர் துருக்கியர்கள் படையெடுப்பு, அதாவது டெல்லி சுல்தான்ஸ் உருவாகிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு அதில் ஒரு 4 பாயிண்ட்டும், அதுக்கப்புறம் டெல்லி சுல்தான்ஸில் இருக்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஷார்ட்கட்டு தான், ஒரே ஷார்ட்கட்டை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். அதாவது அடித்து கிழிச்சு தூக்கி சைடில் போட்டால் லோடி, பார்க்குறது கொஞ்சம் சில்லியாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஷின், டெல்லி சுல்தான் வம்சங்களை வரிசைப்படுத்துக, அதை ஒரு 5 வம்சங்கள் இருப்பாங்க, அதை வந்து நம்ம ஆர்டராக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கு தான் இந்த ஷார்ட்கட்டு, அடித்து கிழிச்சு தூக்கி சைடில் போட்டால் லோடி, அதாவது துணி துவைக்கிற மெத்தடு. அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மறக்காது. அவங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்க, இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முகமது நபி. இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா முகமது நபி. ரெண்டாவது கொஸ்டின், முதன் முதலில் இஸ்லாம் மதத்தை பின்பற்றியவர் யார் அப்படின்னா அரேபியர்கள். அதாவது இஸ்லாம் மதத்தை தோற்றுவித்தவர் ரொம்ப ஒரு பேசிக்கான கொஸ்டின்ஸு, நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு கொஸ்டின்ஸு. அடுத்தது மூணாவது கொஸ்டின் பாருங்க, முல்தானை தங்க நகரம் என்று அழைத்தவர் யார்னா முகமது பின் காசிம். முகமது பின் காசிம். நான்காவது கொஸ்டின் பாருங்க, முஸ்லீம் அல்லாதவர் மீது விதிக்கப்பட்ட வரி எது அப்படின்னா ஜிசியா வரி. இந்த ஜிசியா வரி, அதே போல நாணயங்கள் வரி, சரிங்களா? இந்தமாரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம எதிர்பார்க்கலாம். நாணயங்கள் ஏதாச்சும், ரோமானிய நாணயங்கள் எங்கே கண்டுபிடிக்கப்பட்டது, சிந்து சமவெளி நாகரிகங்களில் நாணயங்கள் ஏதாச்சும் இருந்துச்சா, சரிங்களா? நாணயங்களினுடைய நவீன நாணயத்தின் தந்தை யார், இதுமாரி கொஸ்டின்ஸ்லாம் வந்து கேட்பாங்க. அதேமாரி வரிகளும் நிறைய வரி இருக்கும், ஜிசியா வரி, அப்புறம் நம்ம மாடர்ன் இந்தியாவில் நம்ம பார்க்குறோம் இல்லையா, மாடர்ன் இந்தியாவில் வந்து மகள்வாரி வரி, இது போன்ற வரிகள்லாம் வந்து நம்ம வந்து டாக்ஸஸ்லாம் வந்து கண்டிப்பாக வந்து கேட்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு இந்தியாவில் விதிக்கப்பட்ட ஒரு வரி அப்படின்னா ஜிசியா வரி தான். யார் விதிச்சிருப்பா அப்படின்னா ஒரு சுல்தான் வம்சத்தில் வந்தவங்க தான் வந்து ஒரு தளபதி தான் வந்து விதிச்சிருப்பார். இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அடுத்தது வர்ற முகலாயர் வம்சத்தில் வந்து இதை வந்து இந்த ஜிசியா வரியை வந்து நிறுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் முகலாயர் வம்சத்திலே கடைசி மன்னராக இருக்கக்கூடிய ஔரங்கசீப் இருக்காரு, அவர் வந்து மறுபடியும் வந்து இந்த ஜிசியா வரி வந்து நடைமுறைப்படுத்திருப்பார். ரொம்ப ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு சில விஷயங்களை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டா வந்து போதும், ரொம்ப கான்செப்டாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. அஞ்சாவது கொஸ்டின் பாருங்க, பிரம்ம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னா பிரம்மகுப்தர். பிரம்ம சித்தாந்தம் என்ற நூலை எழுதியவர் யாருன்னா பிரம்மகுப்தர். ஆறாவது கொஸ்டின் பாருங்க, முகமது கஜினி சோமநாதபுர கோயிலின் மீது எந்த ஆண்டு படையெடுத்தார், சோமநாதபுரம் கோயில் மீது எந்த ஆண்டு படையெடுத்தார்னா கிபி 1025. கிபி 1025 வந்து முகமது கஜினி சோமநாதபுரம் கோயில் மீது படையெடுத்திருக்காரு. ஏழாவது கொஸ்டின் பாருங்க, முகமது கஜினி இந்தியா மீது எத்தனை முறை படையெடுத்தார் அப்படின்னா 17 முறை. இதெல்லாம் ரொம்ப 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 பழைய கொஸ்டின், இதெல்லாம் ப்ரீவியஸில் கேட்ட ஒரு கொஸ்டின்ஸ். இப்போலாம் இதெல்லாம் எடுத்துட்டாங்க, சிலபஸில் நமக்கு எடுத்துட்டாங்க. இருந்தாலும் நமக்கு ஸ்கூல் புக்ஸில் வந்து பேக்ஸ் போட்டு கொடுத்துருக்கிறதுனால நம்ம கேட்க அதிகமாக வாய்ப்பு இருக்குது. முகமது கஜினி இந்தியா மீது எத்தனை முறை படையெடுத்தார் அப்படின்னா 17 முறை. எட்டாவது கொஸ்டின் பாருங்க, முகமது கஜினி அவையில் இருந்த அறிஞர் யாருன்னா அல்பருணி. இது எஸ்ஐயில் கேட்ட ஒரு ப்ரீவியஸி கொஸ்டின், முகமது கஜினி அவையில் இருந்த அறிஞர் யாருன்னா அல்பருணி. ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க, ஒன்பதாவது கொஸ்டின், பத்தாவது கொஸ்டின், பதினோராவது கொஸ்டின்ஸ், இந்த 3 கொஸ்டினுமே வந்து நமக்கு வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டும். நீங்கள் சப்ஜெக்டுக்காக எக்ஸாமுக்காக ஞாபகம் வச்சுக்கிறத தவிர்த்து பர்சனலாக வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். சில வரலாறு வந்து தெரிஞ்சுக்கணும்னா இந்த 3 போர் வந்து ரொம்ப முக்கியம். முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர், சந்தாவர் போர். ஓகேங்களா? இந்த போர் வந்து ரொம்ப முக்கியம். அதாவது ஏன்னா நம்ம இந்தியாவில் வந்து சுல்தான் வம்சம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த போர்கள் தான் வந்து முடிவு பண்ணுது, சரிங்களா? அப்போ நமக்கு வந்து அரேபியர் பகுதியில் வந்து துருக்கிய பகுதியில் வந்து நம்மளுடைய முஸ்லீம் தளபதிகள் எல்லாமே வந்து வராங்க. அப்போ வர்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எதிர்த்து வந்து போர் தொடுக்கிறாங்க, இந்தியா மீது வந்து அவங்க அரேபியர்கள் துருக்கியர்கள் என்ன பண்ணுறாங்க, போர் தொடுக்கிறாங்க. அப்போ நமக்கு இந்தியாவில் இருக்கிற மன்னர்கள் வந்து எதிர்த்து வந்து போர் தொடுக்கிறாங்க. அதுதான் வந்து முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர் வந்து சொல்லுவாங்க, அப்புறம் சந்தாவர் போர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ முதல் தரையின் போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா கிபி 1191. யார் யாருக்கு நடந்துச்சு அப்படின்னா பிருத்திவிராஜ் சௌகான், முகமது கோரிக்கும். மறுபடியும் ரெண்டாவது போர் நடக்குது,
அதே அடுத்த வருஷமே ரெண்டாவது போர் நடக்குது. 1192 ரெண்டாவது போர் நடக்குது. இதே நடக்குது மறுபடியும் பிருத்திவிராஜ சௌகானுக்கும் முகமது கோரிக்கும் நடக்குது. இல்லை பிருத்திவிராஜ சௌகான் வந்து தோத்து போயிடுவாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சந்தாவர் போர் வந்து இந்த 1194 நடக்கும். இந்த ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும் நடக்கும். அப்போ பிருத்திவிராஜ் சௌகான் இருக்கு இல்லையா, பிருத்திவிராஜ் சௌகானுடைய மாமனார் தான் வந்து ஜெயச்சந்திரன். ஓகேங்களா, இப்போது அவங்களுக்குள்ளே பொண்ணு கொடுத்து ரிலேஷன்ஷிப் இருக்கும், நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டாக இருக்குது. அதெல்லாம் நம்ம இந்த அளவுக்கு தெளிவாக அதில் ஸ்டோரியில் சொல்ல முடியாது. நம்ம குரூப் ஒன் கிளாஸ் வந்து ஈஸிக்கிற நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். அதில் வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம வந்து ஸ்டோரிஸாக வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, அப்போ சந்தாவர் போர் வந்து எந்த ஆண்டு நடைபெற்றது அப்படின்னா கிபி 1194 வந்து ஜெயச்சந்திரனுக்கும் முகமது கோரிக்கும் நடந்துச்சு. இந்த இயர் வந்து ரொம்ப முக்கியம். ஓகே, 12வது க்வெஸ்சன் பாருங்கள். நாலந்தா விக்ரமசீலா பல்கலைக்கழகங்களை இடித்தது யாருன்னா பக்தியார் கில்ஜி. ஓகேங்களா, இந்த ஒரு விஷயம் இதை சொல்ல மறந்துட்டேன். அதாவது இந்த முதல் தரையின் போர், இரண்டாம் தரையின் போர், சந்தாவரி போர், இந்த மூணு போரும் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு தளபதியை, அதாவது அடிமை வம்சம் இவங்களுக்குன்னு அடிமையாக வந்து இருக்கிறது யார் அப்படின்னா குக்புதீன் ஐபக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அடிமை இருப்பாப்புல, அந்த அடிமையை வந்து இந்தியாவில் வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. விட்டுட்டு போயிட்டு இந்த நகரங்கள் எல்லாமே வந்து பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து விட்டுட்டு போயிருப்பாங்க. அப்படி விட்டுட்டு போயிருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த முகமது கோரியும் முகமது பின் காசிமியா இருக்காங்க, அவங்க வந்து இறந்துருவாங்க. இறந்ததுக்கப்புறம் குக்புதீன் ஐபக் என்ன பண்ணுவார் அப்படின்னா அவர் வந்து நான் தான் இதுக்கப்புறம் தலைவர், நானே தலைவன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு நானே பட்டம் கொடுத்துக்கிட்டு அவர் வந்து அரியணை ஏற ஆரம்பிச்சிருவார். ஓகேங்களா, அதுக்கப்புறம் தான் வந்து டெல்லி சுல்தான்ஸ் வந்து கண்டினியூ ஆகும். அதுக்கப்புறம் இல்டுமிஷி, ரஷ்யா பேகம், அலாவுதீன் கில்ஜி, இந்த வம்சங்களும் தொடர்ந்து வந்து வந்துக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா, சரி, 12வது க்வெஸ்சன், நாலந்தா விக்ரமசீலா பல்கலைக்கழகங்களை இடித்தது யார் அப்படின்னா பக்தியார் கில்ஜி. 13வது க்வெஸ்சன் பாருங்க, தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார் அப்படின்னா கிபி 1398. தைமூர் எந்த ஆண்டு இந்தியா மீது படையெடுத்தார் அப்படின்னா கிபி 1398. ஒரு மோசமான ஒரு படையெடுப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம், ஒரு மோசமான ஒரு படையெடுப்பு அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த தைமூர் படையெடுப்பு கிட்டத்தட்ட பல லட்சக்கணக்கான மக்கள்கள்லாம் வந்து கொடூரமாக முறையில் வந்து கொல்லப்பட்டனர் இந்த தைமூர் படையெடுப்பில். இதனோட வரலாறுலாம் போய் கண்டிப்பாக ஒவ்வொரு மனுஷனும் போய் தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு படையெடுப்பு தான் வந்து தைமூர் படையெடுப்பு. ரொம்ப ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு படையெடுப்பு, நீங்கள் போய்ட்டு படித்து தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, 14வது க்வெஸ்சன் பாருங்கள், டெல்லியை ஆண்ட சுல்தான் வம்சங்கள். சுல்தான் வம்சம் நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு ஷார்ட்கட் ஒன்று சொன்னோம் இல்லையா, அடிச்சு கீழ்ச்சி தூக்கி சைடில் போட்டால் லோடி அப்படின்னு சொன்னால் ஒரு துணி துவைக்கிற மாதிரி, அதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டாலே போதும். அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சயீது வம்சம், லோடி வம்சம், அடிச்சு கீழ்ச்சி தூக்கி சைடில் போட்டால் லோடி. இந்த இயர்லாம் ஞாபகம் வச்சுக்கணும்னு அவசியம் கிடையாது, இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அடிமை வம்சம், கில்ஜி வம்சம், துக்ளக் வம்சம், சையது வம்சம், லோடி வம்சம். ஏன்னா இந்த ஆர்டர்ஸ் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸி கொஷின்ஸ் உறுப்பனில் வந்து கேட்ட ஒரு கொஷின்ஸ், டெல்லி சுல்தான்ஸுடைய வம்சங்களை வரிசைப்படுத்துக. உங்களுக்கு ஆர்டர் தெரியணும், யார் ஃபர்ஸ்ட் இருந்தா, ரெண்டாவது யார் இருந்தா, மூணாவது யார் இருந்தா, நாலாவது தெரியணும். அப்போ இந்த ஷார்ட்கட் தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அடிச்சு கீழ்ச்சி தூக்கி சைடில் போட்டால் லோடி, ஒரு அஞ்சு அடி சொல்லிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் வந்து பதிஞ்சிடும். ஓகே, 15வது க்வெஸ்சன் பாருங்கள், 15வது க்வெஸ்சன்ஸ் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன்ஸ். இது சுல்தான்களின் அமைச்சரவை குழுவின் பெயர்கள் என்ன. எல்லா அவையிலையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி போயிட்டாங்க, தளபதி அரியணை ஏறிட்டானா அவங்க கூட ஒரு இப்போ நமக்கு அமைச்சர்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அப்போ குப்தர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நவரத்னங்கள் இருப்பாங்க, டெல்லி சுல்தான்ஸ்லேயும் அமைச்சர்கள் இருப்பாங்க, அதுக்கப்புறம் முகலாயர்ஸ்லேயும் வந்து அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து இருப்பாங்க. அப்போ டெல்லி சுல்தான்ஸில் வந்து ஏன்னா இப்போ குப்தாஸில் இருக்கிறப்ப அங்கே இருக்கிற அமைச்சர்களுடைய நேம்லாம் வேறு, டெல்லி சுல்தான்ஸில் இருக்கிற அமைச்சர்கள் நேம்லாம் வேறு, முகலாயர்ஸில் இருக்கிற அமைச்சர்கள் நேம்லாம் வேறு. ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு நேம் மாற்றி வந்து அவங்களுடைய மொழியில் வந்து வச்சுருப்பாங்க. அதன்படி டெல்லி சுல்தானில் இருக்கக்கூடிய அந்த அமைச்சர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன பேரில் அழைச்சிருக்காங்க அப்படின்றத வந்து கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பாக இதில் கொஸ்டின் வந்து கேட்க வாய்ப்பு இருக்குது. குரூப் டூவில் கேட்கலாம், குரூப் ஒனில் கேட்கலாம், குரூப் ஃபோரில் கேட்கலாம், எல்லா எக்ஸாம்ஸ்லையும் வந்து கேட்க வந்து வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள், வசீர் பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர், வசீர் பிரதம அமைச்சர் மற்றும் நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளை வந்து சொல்கிறாங்க. ரெண்டாவது க்வெஸ்சன் பாருங்கள், திவானி ரிசாலத் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சுதர் உஸ் சாதர் இஸ்லாமிய சட்ட அமைச்சர், சுதர் உஸ் சாதர் இஸ்லாமிய சட்ட அமைச்சர். திவானி இன்ஷா அப்படின்னா அஞ்சல் துறை அமைச்சர், திவானி இன்ஷா அப்படின்னா அஞ்சல் துறை அமைச்சர். திவானி அர்ஷ் அப்படின்னா பாதுகாப்பு அல்லது படைத்துறை அமைச்சர். காசி உல் காசத் அப்படின்னா நீதித்துறை அமைச்சர். ஓகே, இதுமாரி விஷயங்கள் கொஞ்சம் பேர் வந்து கொஞ்சம்
புரியாத மாரி தான் இருக்கும். அதை கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு இப்போ ஷார்ட்கட் இதுக்கும் இந்த இப்போ பாருங்களேன், திவானி இன்ஷா அஞ்சல் துறை அமைச்சர் அப்படின்னா, அஞ்சல் துறையில் இன்ஷா அப்படின்ற ஒரு பெண் வந்து பணியாற்றினாங்க சுல்தான் வம்சத்தில். சில விஷயங்கள் ஷார்ட்கட் வந்து ரொம்ப முக்கியதான் இருக்கும். அது ஆக்சுவலாக நமக்கு என்ன ஒரே ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன இருக்கும் அப்படின்னா, அது வந்து நமக்கு போயிட்டு மைண்டில் போயிட்டு ஸ்டோர் ஆகணும். அதுக்காக நீங்கள் ஷார்ட்கட் என்ன ஷார்ட்கட் வேணால் நீங்கள் பயன்படலாம். நம்மளோட ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து கேட்கும் போது சொல்லுவாங்க, நம்மளோட ஸ்டூடெண்ட்லாம் வந்து சொல்லுவாங்க ஷார்ட்கட்டை வந்து டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங், ஃபோர் மீனிங், எல்லா மீனிங்கும் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க, அதுவும் சயின்ஸில். அதனால் நமக்கு ஞாபகம் இருக்கிறதுக்காக நீங்கள் வந்து சில விஷயங்களை வந்து ஷார்ட்கட் போட்டு வந்து வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஞாபகம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே, தொடர்ந்து மூணு அகாடமியில் மெட்ராஸ் சர்க்கியூட் எக்ஸாமுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். அடுத்து குரூப் ஒன் ப்ரிலிம்ஸுக்கான கிளாஸஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். கண்டிப்பாக மூணு அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களுடைய வெற்றிக்கு கண்டிப்பாக மூணு அகாடமி உறுதுணையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.